ஹால், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஜிபிஎன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்டோட பர்த்டே வந்துருந்ததுனால நாங்கள் பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மூவிக்காக. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் என்ன ஃபேமஸ்னு பார்த்தா, கீழே வந்து நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கிறதுனால கான்சர்ட்ஸ் நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஜே நைட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது கூடவே சேர்த்து நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ ஸ்டாலில் என்னென்ன போட்டிருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மால்னு வந்தாலே அது ஒரு தனி ஹேப்பனிங் பிளேஸ்னே சொல்லலாம். நம்மளுக்கு நல்ல ஒரு வைபும் இருக்கும். நாங்கள் வந்தது வந்து வீக் எண்டில் கிடையாது, வீக் டேஸில் தான் வந்ததுனால. ஸோ அந்தளவுக்கு இங்கே கூட்டம் இல்லை. வீக் எண்ட்லலாம் வந்தால் இந்த மால் உள்ள அவ்வளோ கூட்டம் இருக்கும். நம்மளால் அந்தளவுக்கு டைம் எடுத்து சுற்றி பார்க்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே இல்லாத ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஷாப்பிங் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும், மூவிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த பர்டிகுலர் மால் உள்ள எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்திருந்த மால் வந்து பீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி, ஒயிட்ஃபீல்டில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மால் ஆக்சுவலாக 10 lakh ஸ்கொயர் ஃபீட்டில் பில்ட் ஆகிருக்கு. மோர் தேன் 1700 கார் பார்க்கிங்க்கு இங்கே ஸ்பேஸ் அவைலபிலிட்டி இருக்குது. அது மட்டும் கிடையாது, ரீட்டெயில் ஷாப்ஸ்னு பார்க்கும் போது 300+ ரீட்டெயில் ஷாப்ஸும் இருக்குது இது உள்ள. ஃபுட் கோர்ட்லன்னு பார்த்தா அதுவும் நம்மளுக்கு பிளென்டி ஆஃப் பிராண்ட்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது ஃபுட்டில். இந்த மால் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் இந்த மாலும் அமைஞ்சிருக்கு. ஃபுட் கோர்ட்லன்னு வந்து பார்த்தோன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டுமே இங்கே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பீஸா, மோமோஸ், பர்கர், அப்புறம் கிரில்லு, கபாப் எல்லாமே இருக்குது. பிரியாணி, தந்தூரி ஐட்டம்ஸ், கிரில் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம், ஜூஸஸ், டீ, காஃபி எல்லாமே கிடைக்கும் இங்கே. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு சொல்லிட்டு வேறு ஒரு பிளாகில் போட்டிருக்கேன், மேலே லிங்க் வரும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது டோனட். டோனட் வந்து ரெடிமேடாக கையோடு செஞ்சு மேலே நம்மளுக்கு அந்த டாப்பிங்ஸ் போட்டு கையில் கொடுக்குறாங்க. நல்லா ஹாட் டோனட் சர்வ் பண்ணுறாங்க. சாப்பிடும் போது அவ்வளோ ஸ்பாஞ்சி ஸ்பாஞ்சியாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டும் செமையாக இருக்குது. ஸோ இது வந்து மேட் ஓவர் டோனட்டில் தான் நாங்கள் இதை ட்ரை பண்ணியிருந்தோம். நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தது வந்து வெண்ணிலா ஃப்ளேவரும் சாக்லேட் ஃப்ளேவரும் ப்ளஸ் டார்க் சாக்லேட் மிக்ஸ்டு ஒன்று ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்தது. அந்த க்ரீமும் டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இவங்களது வந்து பைட்ஸ் மாதிரியும் கொடுக்குறாங்க, லைக் ஸ்மால் டோனட்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் டோனட்ஸில் வந்துட்டு கிஃப்ட் பேக் கொடுக்குறாங்க. ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் கிஃப்ட் பேக் நம்ம எடுத்துக்க முடியும். ஒன்று வந்துட்டு வெண்ணிலா கிஃப்ட் பேக் எடுக்கலாம், ஒன்று வந்து சாக்லேட் கிஃப்ட் பேக்கு. ஸோ அதில் வந்து 18 பீசஸ் வரும் ஸ்மால் பீசஸில். என்டர்டைன்மெண்ட்னு பார்க்கும்போது பிவிஆர் சினிமாஸ் இருக்குது, 9 ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ டக்கு டக்குன்னு அப்டேட் ஆகிட்டே இருக்குது, என்னென்ன புது புது மூவிஸ் வருதோ அந்த மாதிரி. அது மட்டும் கிடையாது, என்டர்டைன்மெண்ட்னு பார்க்கும்போது ப்ளே ஜோன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு ப்ளே ஜோன் இருக்குது, ஒன்று வந்து டைம் ஜோன் வச்சுருக்காங்க. அந்த டைம் ஜோன் உள்ளே பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கேம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ப்ளே ஏரியாவே தனியாக வச்சுருக்காங்க கிட்ஸுக்காக. அடல்ட்ஸ் கிட்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லா கேம்ஸுமே, எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கேம்ஸும் வச்சுருக்காங்க. வாவ், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நைட் டைமில் அந்த ஸ்டால் பார்க்கும் போது அந்த கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இது வர வழியிலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல. ஸோ என்ட்ரன்ஸில் இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணுவாங்க. எப்போவுமே ஃபெஸ்டிவல் டைமில் இன்னும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டால் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
நம்ம ஸ்டால் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் 100 ரூபீஸ் 200 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் எல்லாமே 300 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைடு வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக லேடிஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. வளையல், பிரேஸ்லைட், கம்பல், செயின், நெக்லஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேலெட்டெல்லாம் பாருங்கள். வேலெட் வந்து பர்ஸு அந்த ஹேண்ட்பேக் எல்லாமே 300 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லேடிஸ்க்கு தேவையான அந்த காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. 100 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே ஹேண்ட்மேட் பர்சஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி எவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான். கீ செயின்ஸ், அந்த சின்ன சின்ன டால்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சல்வார் மெட்டீரியல்ஸ் நிறைய வச்சுருக்காங்க கலர்ஃபுல்லாக. ஸோ இது எல்லாமே ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 800 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் மக்களே. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை.